ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோசூர் கார்டன் கிச்சன் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது எங்கள் வீட்டு தோட்டத்தில் உள்ள முடக்கத்தான் கீரை கொடியை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் நாம் தினசரி அரைக்கீரை தண்டுக்கீரை பாலக்கீரை இப்படி நிறைய கீரைகளை நம்ம உணவில் சேர்த்துட்டு வரோம் ஆனால் சில கீரைகளை நம்ம வந்து அதிக முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல அதில் ஒன்று தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் முடக்கத்தான் கீரை நாம் இப்போ இந்த கீரையோட பயன்கள் என்னென்னு ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துடலாம் முடக்கு அறுத்தான் அதுதான் முடக்கத்தான் கீரை அதாவது நம்ம உடம்பில் முடக்கு வாதத்தை இது வந்து தடுக்குது அதனால தான் இதுக்கு முடக்கத்தான்னு பேர் வந்து தான் சொல்கிறாங்க இங்கிலீஷில் இதுக்கு பலூன் ஒயின் அப்படின்னு பேர் இருக்குது இந்த கீரையில் உடம்பில் உள்ள வலிகளை தீர்க்கக்கூடிய சக்தி இந்த கீரையில் இருக்குது இந்த கீரையை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் மூட்டு வலி அப்படிங்கிற பிரச்சனையே உங்களுக்கு இருக்காது இந்த கீரையை நீங்கள் வாரம் ஒரு தடவை சமையலில் நீங்கள் சேர்த்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் தலைமுடி கொட்டுறவங்களுக்கு இந்த கீரையிலிருந்து செஞ்ச எண்ணெயை நம்ம தொடர்ந்து பயன்படுத்திட்டு வந்தால் தலைமுடி கொட்டுறது நிற்கும் அது மட்டும் இல்லாமல் பொடுகு பிரச்சனையும் தீர் தீர்க்கும் இந்த எண்ணெய் இதே எண்ணெயை நீங்கள் மூட்டு வலிக்கும் வெளிப்பூச்சா பயன்படுத்தலாம் சிலருக்கு உடம்புல யூரிக் ஆசிடோட அளவு அதிகமாக இருக்கும் அவங்க இந்த கீரையை தொடர்ந்து சாப்பிடுவதன் மூலமாக அந்த யூரிக் ஆசிடோட அளவை நம்ம குறைக்கலாம் பொதுவாக வாதம் சம் சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளுக்கும் இந்த கீரை ஒரு மருந்தாக இருக்குது இந்த கீரையை நீங்கள் வீட்டிலே ஈஸியாக வளர்க்கலாம் உடக்கத்தான் கீரை எப்படி நம்ம வீட்டிலே வளர்க்கலான்ட்டு பார்க்கலாம் இங்கே பாருங்கள் நான் கையில் வச்சுருக்கிறது தான் முடக்கத்தான் கீரையோட விதைகள் இதனோட விதைகள் கருப்பாக இருக்கும் அதில் ஓரத்தில் மட்டும் ஒயிட் கலர் டாட் மாதிரி இருக்கும் இதுதான் இதனோட அடையாளம் இந்த விதை தண்டிக்கீரை கீரை அரைக்கீரை மாதிரி ரொம்ப சின்னதாக இருக்காது அதனால் நீங்கள் மோஸ்ட்லி இது போட்ட விதை எல்லாமே ஈஸியாக முளைச்சிரும் நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியது இல்லை அதே மாதிரி உங்களுக்கு அதிகமான விதைகளும் தேவைப்படாது ஒரு தொட்டியில் ஒன்று இல்லாட்டா ரெண்டு விதை வச்சாலே போதும் நல்ல கொடி வளர்ந்துடும் இங்கே பாருங்கள் நான் விதைச்சி ஏழு நாள் ஆச்சு செடி இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு நீங்கள் எல்லா செடிகளுக்கும் எப்படி கலவை தயாரி பண்ணுவீங்களோ அதே மாதிரியே இதுக்கும் தயார் செஞ்சுக்கலாம் இந்த செடிக்குன்னு ஸ்பெஷல் கேர் எதுவுமே கிடையாது இது நார்மலாக வயல் ஓரங்கள்லேயும் வெளிகள்லேயும் தானாக முளைச்சி வர கொடி தான் இது நான் கூட இருந்து தான் இதனோட சீடை கலெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தேன் இப்போ எங்கள் வீட்டில் இது வளர ஆரம்பிச்சுட்டு இது ரெண்டு வாரம் கழித்து இந்த செடி இப்படி இருந்துச்சு மழை நல்லா எங்கள் ஊரில் பெஞ்சதுனால செடி கொஞ்சம் சாஞ்ச மாதிரி இருக்குது மூணு செடி இதில் இருந்துச்சு அதில் ஒரு செடியும் நான் எடுத்துட்டேன் ஒரு தொட்டிக்கு எனக்கு ரெண்டு செடியே போதுமானதாக இருந்துச்சு இப்போ இந்த செடி வச்சு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ்க்கு மேலே ஆயிடுச்சு நல்லா பெருசாக வந்துடுச்சு இதனுடைய பூக்கள் வெள்ளை கலரில் இருக்கும் இதனுடைய விதைகள் மூன்று அறைகள் கொண்ட மாதிரி இருக்கும் ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு விதை இருக்கும் மொத்தம் மூணு விதை இருக்கும் இதாங்க அதோடய விதை நீங்கள் மற்ற செடிகளுக்கு என்னென்ன உரங்கள்லாம் கொடுப்பீங்களோ அதே மாதிரி இதுக்கு தேவைப்பட்டால் கொடுத்துக்கலாம் ஆனால் பொதுவாக இதுக்கு அவசியம் இருக்காது அதே மாதிரி பூச்சி தொல்லையும் இந்த கீரையில் அவ்வளோவா பார்க்க முடியாது நீங்கள் இது கொடி வகைன்னு சொல்லிவிட்டு கொடி கட்டி விட்டால் தான் இது வளரும் அப்படிங்கிறது இல்லை ஒரு தொட்டிலே இது வந்து சுற்றி சுற்றி வளர்ந்துடும் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் கொடி கட்டிக்கலாம் இந்த கீரையை நீங்கள் சூப்பாவோ ரசமாவோ இல்லைட தோசையாவோ ஏதாவது ஒரு வகையில் செஞ்சு யூஸ் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஹோசூர் கார்டன் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்